New Hope TV, your encounter with God. பலன் பலவிதத்திலும் வருகிறது. உடற்பயிற்சி செய்வதினால் பலன் வரும், சரீர பலன். அது மாத்திரமல்ல, இப்பொழுது பல ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் வந்திருக்கிறது. உணவு சாப்பிடுபவர்களுக்கு உதவி செய்யும் உணவுகள், அந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக மார்க்கெட்டிங்கில் ஃப்ளட்டாக இருக்கு, வெள்ளம் போல் வந்திருக்கிற. அதை சாப்பிட்டு பலன் பெறுகிறவர்கள் உண்டு. ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதின் அர்த்தம் என்ன என்று ஆவியானவரிடத்தில் நான் கேட்டேன். ஆவியானவர் எனக்கு ஒரு செய்தியை வழங்கினார், பெரிய செய்தி. உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியர் நிருபம் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்து பலப்படுத்துகிறார். கிறிஸ்துவின் பலன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது. விசுவாசிக்கிற நமக்கோ தேவ பலன். உலக பிரகாரமான பலன் ஒன்று, தேவ பலன் ஒன்று. நான் ஜெபித்த பொழுது கர்த்தாவே ரொம்ப பலவீனமாயிட்டேன், வெயிட் போயிடுச்சு, பலவீனமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அது ஏதோ ஒரு குறையா ஆண்டவரிடத்தில் மீண்டும் மீண்டும் வேண்டி கொண்டேன். தேவன் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். கிரேஸ், அது அன்யூஷுவல் சப்ஜெக்ட், அதை என்லெஸ்ஸாக பேசலாம். அந்த கிருபை உனக்கு போதும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்கு தேவையானது A to Z, ஆல்ஃபா டு ஒமேகா, எல்லாவற்றையும் சம்பாதித்தார். கிருபையினால் சம்பாதித்தார். கிருபையினால் சம்பாதிக்கப்பட்டது ஆவியின் தளத்திலே இருக்கிறது. அந்த ஆவியின் தளத்திலிருந்து பரிசுத்தாவியின் உதவியை கொண்டு விசுவாசத்தினாலே அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். எப்படி வங்கியில் உள்ள பணத்தை செக் மூலம் நாம் எடுத்துக்கொள்கிறோமோ, அதை போல ஆவியின் தளத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை பரிசுத்தாவியின் துணை கொண்டு விசுவாசத்தினாலே நமக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அவர் சொல்லவில்லை என்னை பலப்படுத்துகிற சத்துணவு என்று சொல்லவில்லை, பலப்படுத்துகிற கிறிஸ்து. உலக பிரகாரமான பலன் ஒன்று, கிறிஸ்து தரும் பலன் இன்னொன்று. கிறிஸ்துவினுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் சிலுவையின் மூலம்தான் வருகின்றன. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பூரணமாய், ஃபுல்லாக விளங்கும். அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி நீங்கள் பார்க்கும் பொழுது, பவுல் என்று சொன்னால் லிட்டில் ஒன் என்று அர்த்தம். ரொம்ப பலவீனமானவர் சரீரத்தில். அவர் வந்து தன்னுடைய பலவீனத்தை குறித்து தேவனிடத்தில் பலன் வேண்டும் என்று கேட்கவில்லை. ஆனால் தேவனாக தேவைகளை அறிந்தவர் பலனை அவருக்கு கொடுத்தார். 10 அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பவுல் யார்? இஸ்ரவேல் இனத்தார், பென்யமீன் குலத்தார், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், 10 பரிசேயன், ரோம குடிமகன். அவர் கமாலியலின் பாதத்தண்டை படித்தவர், தர்சு பட்டணத்தான், 8 விருத்த சேதனம் செய்யப்பட்டவர். இப்படிப்பட்ட ஒரு ஸ்காலர். அந்த காலத்தில் யூதர்கள் ரோமன் சிட்டிசன் ஆவது ரொம்ப கஷ்டம். ஹி வாஸ் அ ரோமன் சிட்டிசன். ரோமன் சிட்டிசனாக ஒரு இஸ்ரவேலன் இருப்பது அது ஒரு அசாதாரணம். அப்படிப்பட்ட பவுல் இதை சொல்லுகிறார். பவுல்
பலவீனமானவரா பலமுள்ளவரா? ரொம்ப பலவீனமான பார்த்தீங்கன்னா ஒரு பலவீனமானவன் அவர் சொல்கிறாரு பல காரியங்களை செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்கிறாரா? என்ன சொல்கிறாரு? எல்லாவற்றையும் தேவன் எனக்கு எதெல்லாம் நியமித்திருக்கிறாரோ எல்லாவற்றையும். நிறையா செய்யணும்னு நினைக்கிறோம், பல இது செய்ய முடியறதில்ல. ஆனால் பவுலுடைய சாட்சி கேட்டிங்கன்னா அவர் செய்ய நினைத்தது எல்லாவற்றையும் செய்தார். எல்லோரும் அப்படி சொல்ல முடியுமா? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று. இந்த அனுபவம் பவுலுக்கு ஏற்பட்ட அனுபவமாக இருந்தாலும் இந்த அனுபவம் நமக்கு ஏற்பட்ட அனுபவம். பவுலை வந்து 5 தடவை 39 அடி 40 1 குறையா 39 அடி 5 தடவை சவுக்கால் அடித்தான். ஒரு பலவீனமானவனை 1 தடவை 39 தடவை அடித்தாலே போய் சேர்ந்துருவான். 5 முறை 195 சவுக்கடிகளை பெற்றார். எந்த பலமுள்ளவனும் அப்படி அந்த சவுக்கடிகளை தாங்க முடியாது. 3 தடவை பிரம்பால் அடிக்கப்பட்டான். 117 தடவை 39 39 39 3 தடவை பிரம்பால் பவுல் அடிக்கப்பட்டான். அப்படி இருந்தும் அவன் மரணத்தை சந்திக்கவில்லை. பலவீனமானவன். இதுதான் கிறிஸ்துவின் பலன். கிறிஸ்துவின் பலன் வரும்பொழுது இதெல்லாம் சாதிக்க முடியும். அதுக்கப்புறம் ஷிப்ரக்கில் கப்பர் சேதத்தில் 3 தடவை இருந்தான். 1 தடவை ராத்திரியும் பகலும் 24 மணி நேரம் கடல் தண்ணீரிலேயே மிதந்து கொண்டு இருந்தான். இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா? பலவீனமானவன் செய்து. ரொம்ப பலவீன. பவுல் பலவீனத்தை குறித்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2:3 அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். கொரிந்து திருச்சபையிலே பவுல் இருக்கும் பொழுது அவர் பலவீனத்தோடு இருந்தார். ரொம்ப பலவீனத்தோடு இருந்தார். ஆனால் அவர் சாதிக்க வேண்டிய எல்லாவற்றையும் கொரிந்து திருச்சபையில் சாதித்தார். ஒன்றும் விட்டு வைக்கலை. அவருடைய பலவீனம் அவர் செய்ய நினைத்த காரியங்களுக்கு இடையூறாய் திரும்பி வரவில்லை என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக அவர் 2 கொரிந்தியர் 10:10 என்ன சொல்கிறார்? அவனுடைய நிரூபங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள். சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமுமாயிருக்கிறது என்கிறார்களே. பார யோசனை என்றால் ரொம்ப சாரம் நிறைந்தது. ஆங்கிலத்தில் வெயிட்டி என்று இருக்கும். பலமுள்ளது, பவர்ஃபுல். ஹிஸ் எபிசில்ஸ் ஆர் நாட் வீக், தே ஆர் வெயிட்டி அண்ட் பவர்ஃபுல், பட் இஸ் பாடி இஸ் வீக். த இன்ஸ்ட்ருமெண்ட் வாஸ் வீக், பட் த அவுட்கம் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் வாஸ் ஸ்ட்ராங். அவர் பலவீனமாக இருந்தார். அவருடைய எழுத்துக்கள் பார யோசனை, வெயிட்டி அண்ட் பவர்ஃபுல். தேவன் தரும் பலனிலே 2 விதமான பலன். இது சரீரம் என்று அழைக்கப்படுகிறது, இது வேதத்திலே மாம்சம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சரீரம் ஆன்மாவினாலே நடத்தப்படும் பொழுது அது மாம்சம் என்று அழைக்கப்படுகிறது. மாம்சம் என்று சொன்னால் ஆதாமின் மீறுதலுக்கு துணை செய்த மனப்போக்கு, அதுதான் மாம்சம் என்று அழைக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 4:10 கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும் படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். சரீரம் என்று வேதம் சொல்லும் பொழுது ஆவியினாலே வழிநடத்தப்படும் சரீரம், ஆன்மாவினாலே வழிநடத்தப்படும் சரீரம் என்று சொல்லாமல் அதை மாம்சம் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சத்துக்கும் சரீரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மாம்சம் என்று சொன்னால் ஆன்மாவினாலே வழிநடத்தப்படுவது, இன்டலெக்ட், இமோஷன், வில்.
அறிவு உணர்ச்சி சித்தம் இதனால் நடப்பது. நம்முடைய சித்தம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தின்படி நடப்போம் என்று சொன்னால் நாம் இதை மாம்சம் என்று சொல்லாமல் சரீரம் என்று சொல்லலாம். நம்முடைய சிந்தனையை தேவ சிந்தனைக்கு கீழ்ப்படுத்தும் பொழுது இந்த மாம்சமானது சரீரமாக அழைக்கப்படுகிறது. நம்முடைய உணர்வுகள் கோபம் தாபம் இவைகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணப்படும் பொழுது இது சரீரம் என்று அழைக்கப்படுது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் பலன் இந்த சரீரத்தில் இறங்குவது ஒரு அனுபவம். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அனுபவத்தை தான் பவுல் பெற்றுக்கொண்டார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொன்னார். வயதானவரோ வாலிபரோ அது பொருட்டு அல்ல. வயது என்பது ஒரு நம்பர், தட்ஸ் ஆல். காலேபுக்கு 85 வயசு, அவன் 45 வருஷத்துக்கு முருந்த அதே பலன் இருக்கிறது என்று சொன்னார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, சிலுவையை பற்றி நாம் தியானம் அதிகம் பண்ண வேண்டும். சிலுவையை பற்றி தியானம் பண்ண பண்ண ஆவியானவர் பவுலுக்கு கொடுத்த அந்த பலத்தை நமக்கு கொடுப்பார். அந்த பலன் சரீரத்தில் முதலாவது வரும் பொழுது அந்த பலனை 100% ஆண்டவருக்கே பயன்படுத்த வேண்டும், நமக்கு பயன்படுத்தக்கூடாது. தேவ பலன் சரீரத்தில் வெளிப்படும் பொழுது அந்த பலத்தை ஊழியத்திற்காக 100% பயன்படுத்த வேண்டுமே தவிர நம்முடைய சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. இயேசுவின் மரணம் என்பது ஒரு தடவையாவது இயேசு கிறிஸ்து சிந்தனையிலும் செயலிலும் பேச்சிலும் தன் சுயத்தை பயன்படுத்தவில்லை. அவர் சுயம் செத்து போயிற்று. ஆகவே கிறிஸ்துவின் மரணம் என்பது செல்ஃப் டெத், சுயம் மரித்த நிலையில் செயல்படுவது, தேவ சித்தத்தில் செயல்படுவது இயேசுவின் மரணத்தை சுமப்பது. இயேசுங்கிறவர் அவருடைய செல்ஃப் வாஸ் டெட், ஒன்லி காட் வாஸ் ஆப்ரேட்டிங் ஹிம். நீங்கள் பார்ப்பீங்கன்னா பவுல் ஆரம்ப காலத்தில் 10 கட்டளையின் மேல் வைராக்கியம் உடையவராக இருந்ததினாலே சவுக்கெடுத்து திருச்சபையை அவர் துன்பப்படுத்தினார். அந்த கையினால் அவர் பண்ணார். அதுக்கப்புறம் அவருடைய கை எப்படி ஆயிடுச்சுன்னா க்ளவுஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஆஸ்பத்திரியில் க்ளவுஸ் யூஸ் பண்ணுறாங்க. க்ளவுஸுக்கு லைஃப் இருக்கா? லைஃப் இல்லை. அந்த க்ளவுஸுக்குள்ளே டாக்டர் நர்ஸ் தங்கள் கையை போடுறாங்க. போட்ட உடனே அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த க்ளவுஸ் வேலை செய்தால் அதுக்குள்ளே இருக்க கை வேலை செய்தா, அது உள்ளே இருக்க கை. அதை மாதிரி தான் நம்ம வந்து பவுல் ஆரம்ப காலத்தில் தன்னுடைய கரத்தினாலே அவர் எல்லாவற்றையும் திருச்சபையின் மக்களை அடித்து கொண்டிருந்தவர் க்ளவுஸாக மாறிட்டார். கிறிஸ்துவின் கரம் உள்ளே போயிடுச்சு. அதனால் கிறிஸ்துவின் வல்லமையை கொண்டு தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆகவே பலவீனத்தில் நாம் சந்தோஷப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எங்கள் சரீரத்தில் சுமந்து தருகிறோம். இது ஒன்று. சரீரத்தில் இயேசுவின் மரணத்தை சுமப்பது என்பது நம்முடைய சரீரமானது தேவ பலனை பெற்று முற்றிலும் தேவனுக்காக உழைக்கும் பொழுது இந்த அனுபவம் 2 கொரிந்தியர் 4:10 பவுல் பதிவு செய்கிறார். 2 கொரிந்தியர் 4:11, எப்படி எனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும் படிக்கு. மாம்சத்தில் இறங்கும் பலன் பாவம் மரணம், மத்தியில் வர்றது நோய். பாவம் செய்வதனால் பெரும்பாலும் நோய் வருகிறது. சில சமயத்தில் யோபுவை சாத்தான் சோதிப்பதற்கு அனுமதி கொடுத்தது போல நடக்கும். ஆனால் பெரும்பாலான வேளைகளில் நோய் பாவத்தினால் வருகிறது. ஆகவே அங்கே பாவம் மரணத்துக்கு மத்தியில் இருக்கிறது நோய். அந்த நோய் கொண்ட கர்த்தருடைய சித்தத்தை செய்யாத சரீரத்துக்கு மாம்சம் என்று பெயர். ஆகவே மாம்சத்தில் ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நம்மை சிலுவையில் அறையச் செய்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே. சிலுவையை 2 விதத்தில் ஞாபகப்படுத்த முடியும். ஒன்று,
வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை சிலுவையை ஞாபகப்படுத்தும் சம்பவம் ஞானஸ்நானம். சிலுவையில் என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். ஞானஸ்நானம்னா என்னது? ஞானஸ்நானம் இஸ் எ மினியேச்சர் ரெவ்யூ ஆஃப் த கிராஸ். ஞானஸ்நானத்தில் என்ன செய்கிறோம்னா, சிலுவையில் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டது, 6 மணி நேரம் இருந்தார், அதே காரியத்தை 6 நிமிடத்தில் ஞானஸ்நானம் படம் பிடித்து காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், மரித்தேன், தண்ணிக்குள்ளே போயிட்டேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், உயிர் தெழுந்தேன். ஆகவே ஞானஸ்நானம் இஸ் அ மினியேச்சர் ரிஹர்சல் ஆஃப் த டெத் ஆஃப் த கிராஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆகவே ஞானஸ்நானத்தின் போது ஒரு தடவை சிலுவையை நாம் நினைவு கூறுகிறோம். ஒரு தடவை நினைவு கூர்ந்தால் போதாது, தொடர்ந்து எத்தனை தடவை நினைவு கூட முடியுமோ அத்தனை தடவை நினைவு கூற வேண்டும். அதற்கு தான் கம்யூனியன் இருக்கிறது. நற்கருணையின் வேளையில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை பிட்க கொடுத்தார். அப்பம் பிட்கப்பட்டது போல மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அதை போல இந்த அப்பமும் திராட்சரசமும் அவரை நினைவு கூறும்படி நம்மை உதவி செய்கிறது. நாம் அனைவரும் ஞானஸ்நானம் எடுத்த நாளிலிருந்து சிலுவையில் அறையப்பட்டோம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று ஏற்றுக்கொள்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். கிருபை ஆசீர்வாதத்தை சம்பாதித்து தருகிறது. விசுவாசம் ஆவியின் தளத்திலிருந்து அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு சொந்தமாக்குகிறது. அவர் செல்ஸ் பீயிங் க்ரூசிஃபைட் ஆன் த கிராஸ் இஸ் எ ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட். நாம் அனைவரும் ரட்சிக்கப்பட்டு இங்கே இருக்கிறீங்க. எல்லாரையும் நீங்கள்லாம் ஒரு நாளில் சிலுவையில் அறையப்பட்டீர்கள், அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். அவர் உயிரோடு எழுந்த பொழுது நீங்களும் எழுந்தீர்கள். அதைத்தான் ஞானஸ்நானத்தில் பிசாசுக்கு நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். அதுக்கப்புறம்தான் கம்யூனியன் கொடுக்கும். ஞானஸ்நானம் எடுத்த மக்களுக்கு நம்முடைய திருச்சபையில் முதலாவது செய்யும் காரியம் என்ன? கம்யூனியன் கொடுக்கும். ஆகவே பேப்டிசம் ஆஸ் வெல் அஸ் கம்யூனியன் இஸ் எ மினியேச்சர் மாடல் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் த கிராஸ். பேப்டிசம் இஸ் ஒன் டைம், கம்யூனியன் இஸ் மெனி டைம்ஸ். அநேகம் தடவை கம்யூனியன் எடுக்கிறோம். ஆகவே நாம் பாவத்திற்கு செத்தவர்களாகிறோம். பெண் குரலில் பாடுங்க பாஸ்டர்னால் என்னால் பாட முடியாது. ஆனால் அதை மாதிரி தான் சிலுவையில் செத்து போனவங்க, உயிரோடு எழுந்தவங்க, புதிதாக உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பாவத்திற்கு ஊழியம் செய்ய முடியாது. ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இதை அறிஞ்சிருக்கிறீங்களா? நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டோம் என்று அறிந்திருக்கிறீர்கள். யூ ஷுட் நோ. இது வரைக்கும் தெரியாட்டாலும் அவர் நம்ம பற்றி தான் சொல்கிறார். முதல்ல சொல்லும்போது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்னு தன்னை பற்றி சொன்னார். இந்த வசனம் ரோமர் 6:6 ஞானஸ்நானம் டைமில் வாசிக்கிற வசனம். அதனால் இது நம்ம பற்றி சொல்கிறார். கொலோசியர் 3:3-5. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கொலோசியர் திருச்சபையில் உள்ளவர்களுக்கு பவுல் சொல்கிறாரு, நீங்கள் மரித்தீர்கள். என்ன மரணம்? நம்முடைய மாம்சிக சரீரம் மரணமடைந்தது. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அந்த மகிமையில் வந்து வெளிப்படுவோம் என்கிறது செகண்ட் கம்மிங்கில் வெளிப்படுவோம்னு தான் நம்ம இன்டர்பிரட் பண்ணுறோம். ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது
உயிரோடு இருக்கும்போதே கிறிஸ்துவின் ஜீவன் பலவீனமான நமக்குள் வருகிறது. அந்த சமயத்தில் மகிமையிலே வெளிப்படுவோம். இந்த நாட்களில் அதிகமான சாட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது, இதுவரைக்கும் வராத சாட்சிகள். பலமுள்ளவனாக இருக்கும் பொழுது வந்த சாட்சிகளை விட இப்பொழுது வரும் சாட்சிகள் அதிகமாக இருக்கிறது. அப்போ எது நல்லது? இப்போ உள்ளதான் நல்லது, அதை தான் புரிஞ்சு கொள்கிறேன். நீங்கள் தேவனுடைய அங்கத்தினராக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3:14 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார். சரீரம், மாம்சம், இந்த சரீரம் எப்போ மாம்சமாது? பாவம் செய்யும்போது. அதனால் சரீரத்தை சரீரமாக வச்சுக்கிட்டோமே ஒழிய சரீரம் பாவம் செய்து மாம்சமாக மாறக்கூடாது. ரோமர் 8:13 மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை, சரீரத்தின் வேட்கைகளை, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாம்சம், சரீரம், ரெண்டு வார்த்தை அங்கே வருது. ஆகவே வரும் நாட்களில் நாம் நம்மில் உள்ள ரீஜெனரேட்டட் ஸ்பிரிட்னால் கண்ட்ரோல் பண்ணப்படணுமே தவிர, அவர் இன்டலெக்ட் ஷுட் பி சப்ஜெக்ட் டு த வில் ஆஃப் காட், அவர் இமோஷன் ஷுட் பி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அவர் வில் ஷுட் பி நலிஃபைட் அண்ட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் வில். தேவ சித்தத்தை நாம் உணர வேண்டும். அதுதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். பழைய ஏற்பாடு எப்படி? 10 கட்டளை. புதிய ஏற்பாடு பரிஸ்தாவினாலே. ரோமர் 7:6 இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின் படியல்ல. பழமையான எழுத்து என்ன எழுத்து? தேவனால், தேவனின் விரலினால் எழுதப்பட்ட 10 கட்டளைகள். நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்திற்கு நாம் மரித்தவர்களாகி அதனின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நியாய பிரமாணத்திற்கு மரித்தவர்களாகி, பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தில் எழுத்தின்படி சரீரப்பிரகாரமாக விபசாரம் செய்தால் அது பாவமாக கருதப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் கண்களினால் இச்சையோடு பார்த்தாலே அது பாவமாக. ஆகவே தான் இதுதான் ஆவிக்கும் எழுத்துக்கும் உள்ள வித்தியாசம். எழுத்து செய்கையில் நிறைவேற்றிட்டு ஆவி ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட். அதில் அப்போஸ்தலன் பவுல் வந்து ஆவியில் தான் நடத்தப்படுறார். ஆனால் சில வேளைகளில் அவர் ஒரு போராட்டத்தை உணர்றார். அது என்ன போராட்டம்னா, மனதின் பிரமாணம், பாவ பிரமாணம், ரெண்டு பிரமாணங்களும் அங்கே செயல்படுறத அவர் உணர்றார். ரோமர் 7:18 அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டுமென்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. பிரமாணம் என்ற சமஸ்கிருத சொல் சட்டம் என்ற தமிழ் சொல் அதற்கு உரியது. ஆகவே பாவ, த லா ஆஃப் சின், லா ஆஃப் த ஸ்பிரிட், அதுதான் ரோமர் 8:18 த லா ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் கேன்சல்ஸ் த லா ஆஃப் சின் அண்ட் டெத். கிறிஸ்து இயேசுவின் ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்னும் பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கிட்டு, பாவம் மரணம் என்னும் பிரமாணத்திலிருந்து விடுதலையாகி, ஆகவே த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் இன் கிரைஸ்ட் ஜீசஸ், கிறிஸ்து இயேசுவில் உள்ள ஆவியின் சட்டம்,
அது மாம்சீக சட்டத்தை மேற்கொள்ள வேண்டும். அப்போதுதான் உள்ளுணர்வு வரும். ஆவியானவர் அதிகமாய் நம்மோடு பேசுவார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, கொரிந்தியர் 4:10 இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை சுமந்து தெரிகிறோம் என்று. இயேசு சுயசித்தத்தை பயன்படுத்தவே இல்லை. சுயசித்தத்தை பயன்படுத்த ஒரு சான்ஸ், சிலுவைக்கு போகமாட்டேன்னு சொல்கிறது. கெத்செமனேயில் என் சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தப்படி ஆவது என்று. Romans 8:7-9. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்சத்திற்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மற்ற பகுதியை 8 முழுவதுமே வாசிப்பாருங்க. ரொம்ப வண்டர்ஃபுல் சாப்டர், நல்லா விளங்கும்.